இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் உலக்கி காத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைய தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 44:3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவர்கள் தங்கள் பட்டயத்தினால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியம் வைத்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்நாட்களில் காணப்படுகிறதான பிரச்சனைக்கும் இந்த வாதிகளுக்கும் நாம் கண்டுபிடித்திருக்கிறதான நவீன ஆயுதமாகிய அணு ஆயுதத்தினாலோ ராக்கெட்டினாலோ பயோ வெப்பன்ஸினாலோ நம்மை ரட்சிக்கவோ அல்லது நம்முடைய தேசத்தை கட்டி எழுப்பவோ முடியாது. ஆனால் நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மேல் பிரியம் வைப்பார் என்று சொன்னால், அவர் தம்முடைய முக பிரகாசத்தினால் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா நிந்தைகளில் இருந்தும் அவமானங்களில் இருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய புயம் சத்ருவின் எல்லா சதிகளையும் நிர்மூலப்படுத்தி அந்தகாரத்தின் எல்லா கிரியைகளையும் அழித்து வாதை கொள்ளை நோய்களிலிருந்து மீட்டு அவருடைய வலதுகரம் நம்மை அரவணைத்து தீமையிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் நம்மை தூக்கிவிட நம்மை கட்டி எழுப்ப போதுமானதாய் இருக்கின்றது. ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து செயல்படுவோம் என்று சொன்னால், இப்பொழுதும் காணப்படுகிற எல்லா நஷ்டங்களில் இருந்தும் மன வியாகுலங்களில் இருந்தும் நிந்தை நெருக்கடிகளில் இருந்தும் விடுவித்து நம்முடைய தேவன் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய வலதுகரம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும் ஐயா. உம்முடைய புயம் எங்களை தூக்கி சுமக்கிறதா இருக்கட்டும். உம்முடைய முக பிரகாசத்தினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்வித்த வழி நடத்துவீராக. இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே நீரே எங்களுடைய இரட்சணியத்தின் மீட்பராயிருந்த வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளெஸ் யூ. கிரேட் அண்ட் மைட்டி காட் இஸ் வித் யூ. Fear not, he will lead you through.